விஜய் டெலிவிஷன்ல 3 வருஷ ஜர்னி முடிவுக்கு வந்திருக்கு. விஜய் டெலிவிஷன்ல நான் பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த காற்றுக்கு என்ன வேலி சீரியல் முடிஞ்சிருச்சு. காற்றுக்கு என்ன வேலி சீரியல்ல முக்கியமான கேரக்டர்ல ஹீரோ கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த சுவாமி இந்த பியூட்டிஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பிரியா விடை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பேசி அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இருக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு எமோஷனலான மெசேஜை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. இது ஒரு பிரியா விடை தான். நீங்க எல்லாருமே எந்த நிபந்தனையும் இல்லாம என்ன நேசிச்சிருக்கீங்க, உள்நோக்கம் இல்லாம என்னை பத்தி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலான அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சூர்யாவை உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியாவே மாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. காற்றுக்கு என்ன வேலி சீரியல் என்றென்றுமே அழியாத மகிழ்ச்சியான கடவு போல இருந்தது, அது இப்போது இல்லை. ஆனா என் வாழ்க்கை முழுவதுமே நாம் போற்றும் நினைவுகளாக தான் காற்றுக்கு என்ன வேலி சீரியலோட நினைவுகள் இருக்கும். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு மெசேஜ்ல நான் எந்த பேரையும் மென்ஷன் பண்ணல, ஏன்னா யாரோட பேரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எமோஷனலான மெசேஜை ஷேர் பண்ணியிருக்காரு. காற்றுக்கு என்ன வேலி சீரியலுக்கும் சூர்யா வெண்ணிலா இந்த ஜோடிக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. சீரியல் முடிஞ்சதை இன்னுமே ஃபேன்ஸ் யாராலையுமே ஏத்துக்க முடியல. காற்றுக்கு என்ன வேலி சீரியல் பார்ட் 2 கொண்டு வாங்க அப்படின்னு இப்பயே அவங்களோட மெசேஜஸ் சொல்லிட்டு வராங்க. எண்டிங்கும் ப்ராப்பரா இல்ல, இன்னுமே ஒரு 50-100 எபிசோட் கொண்டு வந்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுத்துருக்கணும் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் சுவாமி இந்த ஒரு எமோஷனலான வீடியோவை ஷேர் பண்ணி மெசேஜையும் ஷேர் பண்ணிருக்காரு. சூர்யாவோட இந்த மெசேஜஸ் அண்ட் வீடியோ பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? காற்றுக்கு என்ன வேலி சீரியல எவ்வளவு பேர் மிஸ் பண்றீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.